ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆதார்லேருந்து ஒரு சூப்பரான அப்டேட் விட்டுருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் வெப்சைட்டில் நீங்கள் உங்கள் ஆதார் கார்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே செக் பண்ணலாம் ஆன்லைன் மூலயமா. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஆதார் கார்டில் உங்களோட எந்த பேங்க் அக்கௌண்ட், ஒரு சிலவங்க நிறைய பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, அதில் எந்த பேங்க் அக்கௌண்ட் இப்போ ரீசனாக லிங்க் ஆகிருக்கு அப்படின்றத ஆன்லைனில் எப்படி பார்க்குறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மொபைலில் இருக்கிற க்ரோம் ப்ரௌசர், அப்படி இல்லைனா நீங்கள் பிசிலேயோ இல்லை லேப்டாப்லேயோ நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ப்ரௌசராக இருந்தாலும் சரி, அதை ஓப்பன் பண்ணி UIDAI, அதாவது ஆதாரோட வெப்சைட், நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டைரக்ட் லிங்க்கை கொடுக்குறேன். UIDAI இந்த வெப்சைட்டை வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க. சர்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு UIDAI.government.in ஒரு வெப்சைட் வரும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஆதாரோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கெட் ஆதார், அப்டேட் ஆதார், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆதார் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை ஆதார் சர்வீஸ் என்ற ஹெட்லைனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் காப்பிட்டிருக்கோம். வெரிஃபை ஆதார், ஜென்ரேட் விஐடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆதார் லிங்கிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செக் ஆதார் பேங்க் லிங்கிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு NPCI மேப்பர் மூலயமா உங்களுக்கு ஷோ பண்ணும். இதில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா என்டர் 12-digit ஆதார் நம்பர் ஆர் 6-digit விர்ச்சுவல் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் தான் நிறைய பேருக்கு தெரியும். அதனால் உங்களோட 12-digit ஆதார் நம்பரை கரெக்டாக பார்த்து என்ட்ரி பண்ணிக்கிங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா என்டர் செக்யூரிட்டி கோட் அப்படின்னு சொல்லிட்டு கேப்சாவை என்ட்ரி பண்ண சொல்லியிருக்கோம். உங்களுக்கு கொடுத்துக்கிற கேப்சாவை கரெக்டாக 6-digit, 5-digit, நம்பர் மற்றும் ஆல்பாபெட்டிக்ஸில் கலந்து கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக கேப்சாவை என்ட்ரி பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு மூவ் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ எனக்கு வந்துக்கிற அந்த கேப்சாவை நான் கரெக்டாக பார்த்து என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சென்டு ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆதார் நம்பரோட லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஆதார்லேருந்து ஜென்ரேட் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க. ஒரு 6-digit ஓடிபி வந்திருக்கும் ஆதார் சென்டர்லேருந்து. இது போல் நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற போகிற 6-digit ஆதார் நம்பர், உங்கள் ஆதாரோட லாஸ்ட் 4-digit போட்டு அதுக்கு பக்கத்தில் ஓடிபின்னு சொல்லிட்டு 6-digit ஆதார் ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை கரெக்டாக பார்த்து என்ட்ரி பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி சமிட்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. சமிட்ன்ற ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு லோட் ஆகிட்டு கீழே செக் ஆதார் பேங்கிங் லிங்கிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு கங்க்ராச்சுலேஷன் யுவர் ஆதார் பேங்க் மேப்பிங் ஹேஸ் பீன் டன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் நம்பர் பேங்க் எப்போ லிங்க் ஆகிருக்கு, என்ன டேட்டில், என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு கீழே நேமோட கொடுத்துருப்பாங்க. இப்போ எனக்கு வந்து இந்தியன் போஸ்டபிள் பேமெண்ட் பேங்க் வந்து லிங்க் ஆகிருக்கு. உங்களுக்கு என்ன பேங்க் லிங்க் ஆகிருக்கோ அந்த பேங்க்கோட நேம் காமிச்சிருக்கோம். அதன் மூலயமா உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்லேருந்து எந்த நம்பரும் நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம். இதன் மூலயமா வந்து உங்களுக்கு ஆதார் கார்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கில் இருக்குது, ஏதோ கவர்மெண்ட் மூலயமா ஏதோ ஒரு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா கூட ஆதார் மூலயமா உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டில் தான் ஏறும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட. அதனால் இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.